கம்யூனிஸ்ட் தேசமான கியூபா உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் மருத்துவ உதவிக்கு அழைப்பின் பெயரில் தனது மருத்துவர்களை அனுப்பி வருகிறது. கோவிட் 19 தொற்றுக்கு எதிரான போரை சமாளிக்க 22 நாடுகளுக்கு 1200 மருத்துவ பணியாளர்களை இதுவரை அனுப்பி வைத்திருக்கிறது கியூபா. இந்த நிலையில் தற்போது தென்னாப்பிரிக்காவில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க கியூபாவிலிருந்து 200 மேற்பட்ட மருத்துவர்கள் சென்றுள்ளனர். தென்னாப்பிரிக்க அதிபரின் கோரிக்கையின் பேரில் கியூப அதிபர் தனது மருத்துவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். கியூபா மருத்துவ ரீதியிலான பணிகளின் மூலம் ராஜ்ய உறவுகளை சிறப்பாக கையாளும் நாடாக அறியப்படுகிறது. ஆனால் சர்ச்சைகளுக்கு விதிவிலக்கானதல்ல. ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டிரம்ப் கியூப நாட்டிலிருந்து உலகின் எந்த நாடுகளும் மருத்துவ உதவிகளை பெற வேண்டாம் என அறிவுறுத்தியிருந்தார். கியூபா தனது மருத்துவ பணியாளர்களை சுரண்டும் நாடு என குற்றம் சாட்டினார். ஆனால் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் கியூபா திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. உலகிலேயே மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு அதிக மருத்துவர்களை கொண்டிருக்கும் நாடு கியூபாதான். கொரோனாவுக்கு எதிரான போரை எதிர்கொள்ள ஆரம்ப கட்டத்திலேயே கியூபா தயாராகிவிட்டது. கியூபாவில் கோவிட் 19 வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1337 உள்ளது. இதுவரை 51 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். சரி, கியூபா தென்னாப்பிரிக்காவுக்கு ஏன் மருத்துவர்களை அனுப்புகிறது? தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர்கள் சிறுபான்மையினரை ஆட்சி செய்தபோது வெள்ளையர்களை எதிர்த்து போராடுவதில் கியூபா முக்கிய பங்கு வகித்தது. 1994 நெல்சன் மண்டேலா அதிபராக பொறுப்பேற்கும் வரை வெள்ளையர்களை எதிர்த்து இரு நாடுகளும் இணைந்து நடத்திய போராட்டம் தொடர்ந்தது. பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவ அறிவியலில் இரு நாடுகளும் கூட்டு சேர்ந்து பணியாற்றுவதற்கான ஒப்பந்தத்தில் தென்னாப்பிரிக்காவும் கியூபாவும் கையெழுத்திட்டுள்ளன. இதுவரை பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்த 732 தென்னாப்பிரிக்கர்கள் கியூபாவில் 5 ஆண்டுகள் மருத்துவ பயிற்சி முடித்து மருத்துவர்களாக தகுதி பெற்றுள்ளதாக தென்னாப்பிரிக்க அரசு தெரிவித்திருக்கிறது. தற்போது தனது நாட்டில் கோவிட் 19 வைரஸை எதிர்த்து போராட கியூப மருத்துவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை தென்னாப்பிரிக்கா தயார் நிலையில் வைத்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு சுமார் 217 கியூப மருத்துவர்கள் தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க் விமான நிலையம் வந்து சேர்ந்துள்ளனர். அங்கிருந்து தென்னாப்பிரிக்காவின் பல மாகாணங்களுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்க சுகாதார அமைச்சகம் தெரிவிக்கிறது. இதுவரை தென்னாப்பிரிக்காவில் மட்டும் 4361 பேர் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கே சுமார் 86 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதை அந்நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். இந்நிலையில் அடுத்த மாதம் ஊரடங்கு உத்தரவை படிப்படியாக தளர்த்த தென்னாப்பிரிக்கா தயாராகி வருகிறது. முதல் கட்டமாக சுமார் 1.5 மில்லியன் மக்கள் தங்கள் அலுவலக பணிகளுக்கு திரும்ப தயாராக உள்ளனர். சில பள்ளிகளும் திறக்கப்படும். வீட்டிற்கு சமைத்த உணவுகளை கொண்டு சேர்க்கும் பணிகள் துவங்கும். சிகரெட் விற்பனை துவங்கும் என பல அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஆனால் மக்கள் கூடுவதற்கும் மது விற்பனைக்கும் தடை நீடிக்கும். ஒரு கட்டத்தில் தென்னாப்பிரிக்காவில் பிரிட்டனைப் போல வைரஸ் தொற்று வேகமாக பரவி வந்த நிலையில் தற்போது எதிர்பாராத அளவுக்கு வைரஸ் பரவுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக பிபிசி செய்தியாளர் ஆண்ட்ரூ ஹார்டிங் கூறுகிறார். ஊரடங்கு தளர்த்தப்படுவதால் மக்கள் யாரும் அதிக நம்பிக்கை அடைய வேண்டாம். ஆகஸ்ட் மாதம் வைரஸ் தொற்று அதிக எண்ணிக்கையை சென்றடையும் நிலைக்கு தள்ளப்படுவோம் என தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கொரோனா வைரசால் ஏற்படவிருக்கும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க 26 பில்லியன் டாலர்கள் தேவை என தென்னாப்பிரிக்கா சர்வதேச அளவில் நிதியுதவி கோரியுள்ளது குறிப்பிடத்தக்கது.